ஆன் பண்ணியா? ஸோ காய்ஸ், இது இடம் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் டீ குடிக்கணும்னா ஐயோ. ஸோ வணக்கம் மக்களே, இட்ஸ் கென் ஜெயர். இன்னைக்கு நான் வந்துட்டு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, அது ஒரு சில விஷயங்கள், ஆனால் அது சொல்றதுக்கு நான் இங்கே வரல. இப்போதைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இருக்கிற A1 பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடைக்கு இங்க வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கா அப்படிங்கறத சாப்பிட்டு பார்த்து சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அதை நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டு சொன்னா அதை நீங்க மைக்ல சொல்லணும். என்ன சொல்லணும்? இவ வந்து அந்த பிளாக் கண்ணி பண்ணிருக்கா, அந்த பிளாக் பேரை நான் சொல்ல முடியாது. இப்போ நாங்க வந்துட்டு எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னா, நிறைய ஐடி இருக்கு அம்பத்தூர்ல, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடை. நிறைய ஐடி இல்லை, ஐடி எஸ்டேட்டு. ஐடி எஸ்டேட்டில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டாடா கம்யூனிகேஷனுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா A1 பிரியாணின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டோம், இன்னும் நிறையா கூட்டம் வருவாங்க. ஆமாம், இப்போ லஞ்ச் பீரியடு, லஞ்ச் காலேஜ் படிக்கிறனால லஞ்ச் பீரியட்ல இருக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன சொல்ல வரேன், அவ்வளோதான், சாப்பிடலாம் வா சுருதி, வாங்க போகலாம். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, தவக்கறி மூணுமே போடுறோம். ஸ்பெஷலா நம்ம என்ன பண்றோம்னா, சிக்கன் 65 வந்து ஃப்ரீயா குடுக்குறோம். ரெண்டு பீஸ் மொத்தம் பிரியாணி ரேட் பார்த்தீங்கன்னா 100 தான். எங்க போய் வாங்கினாலுமே நம்ம இப்போதைக்கு 120-130 கம்மி, எங்கேயுமே பிரியாணி கிடையாது. நம்ம கிட்ட வந்து 100 தான் பிரியாணி. அது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் சிக்கன் 60 வந்துடும். இப்போ அப்படியே சாப்பிட்டு பாத்துட்டு அப்படியே கண்டிப்பா சிவா வெல்கம். ஓகே, இப்போ நாங்க வந்து உட்காந்துட்டோம். இருக்கு, நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பேச பேச கேஷுவலா வர மாதிரி வாங்க. சாப்பாடு கிடையாது, ஒரு இர்ஃபான் சிவ மாதிரி அவர மாதிரி கிடையாது, ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி வருது? ஆவீங்க, பெரிய பெரிய கடையாக போவீங்க, அப்புறம் வந்து கேஸ் வாங்குவீங்க. இல்லை, அவங்க மேலே போயிட்டாங்க, ஜெயில் போவாங்க, வருவாங்க. போட்டி பிரியாணி நன்றி, சாப்பிட்டு சொல்லிடலாம். இது என்ன பிரியாணினா, பாதை எப்படி தெரியுதுப்பா? பீஃப். ஓகே, பீஃப் பிரியாணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஃபுட் பிளாகர் ரித்திக் ட்ரை பண்ணி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வைஸ் ஃபுட் பிளாகர். இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 ஆகுது. ஸ்டார்ட் பண்ணோடனே நல்ல மூவிங் தான். மாசத்துக்கு எவ்வளோ பார்க்குறீங்க? ஸ்டார்டிங் வந்து ப்ராஃபிட்ன்றது இல்லை, ஏன்னா நம்ம வந்து 100 போடுறதுனால அந்த அளவுக்கு நம்ம எனக்கு கம்மியாக கிடச்சா போதும். வர கஸ்டமர் வந்து திருப்தியாக நல்லா சாப்பிட்ணும். பிரியாணி அப்புறம் எல்லாமே வந்துடும். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், சில்லி பீஃப், பரோட்டா, கொத்து பரோட்டா, தவா கறி, ஆம்லெட், ஆபாயில், எல்லா ஐட்டமும் வந்துடும். சப்பாத்தி, ஆமா, எல்லாமே. இட்லி தவிர்த்து மீதி எல்லா ஐட்டமும் நைட்டு வந்துடும். பீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகே, பீஃப் வந்து கரெக்டாக சாஃப்டாக இருக்கும். அதான் இப்போ என்னன்னா, வந்து கொஞ்சம் மாதிரி ஹார்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற கடையிலலாம் 100 சும்மா உள்ளே இருக்கிற பீஸும் பிரியாணி தருவாங்க, இங்கே வந்துட்டு சில்லியும் சேர்த்து தராங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் மற்ற கடையில் 120 அவ்வளோ தருவாங்க, இங்கே 100 இதோட சேர்த்து தராங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்ததுல நல்லா இருக்கு, நான் வந்து கண்டிப்பா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பெரிய ஆர்டர்ஸ் வந்திருக்கு வெளில இருந்து? நாங்க ஒரு இப்போ இந்த 3 பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டர் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சது எங்களுக்கு புதுசா. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பண்ணோம், சிறப்பா இருந்தது. அது பார்த்துட்டு அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படியே வந்து ஒரு 10 ஆர்டர் வரைக்கும் இதுக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் அதிகமா பண்ணணும்னு ஆசை. அதான் நம்ம வந்து இது கம்மியாக இருக்குது, அது ஏறி இருக்குன்ற அளவுக்கு எனக்கு ரிவ்யூ பண்ண தெரியாது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு தெரியும் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்க அப்படியே பைபாஸ் போகலாம். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 12 மணி வரைக்கும் கடை வச்சுருக்கிறதுனால அவங்க கடை எல்லாமே தேடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சீப்பாக தான் எல்லாமே தரோம். இப்போ நீங்கள் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 15 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சு தான் நம்ம ஈவினிங்கில் கொடுக்குறோம். சரி அண்ணா, இப்போ வந்து இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கடை இங்கே வச்சுருக்கீங்களா? இன்னும் எத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணலன்னு உங்களுக்கு ஐடியா, இல்லை ஓப்பன் பண்ண போகிறீங்களா நெக்ஸ்ட்? அது கடை விட்டு தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிளான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பிளான் இருக்குது. அப்படி இருந்தா எங்க காலேஜ் கிட்ட ஒண்ணு வச்சிருங்க, நாங்க வந்து சாப்பிடுவோம். கண்டிப்பா அங்க. ஆமா நிறைய, ஆமா நிறைய கூட்டம் வரும், நிறைய பசங்க வருவாங்க. சூப்பரா பண்ணலாம். ஏன்னா இப்ப பிரியாணின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க, பணி நிறைய நிறைய இன்டர்வியூலாம் பெரிய எல்லாம் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் அப்போதுலேருந்தே ஒரு ஆசை, இது பண்ணணும். ரொம்ப நாளா நிறைய வருஷத்தோட ட்ரீம் இது. டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி. நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஊட்டி விட்டதே கிடையாது, அதனால் அது கீழே கொட்டினாலும் கொட்டும் பார்த்துக்க. ஆ எப்படி இருக்கு வாய்க்குள்ள கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள், ரிப்பி வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கடையில் இன்னொரு கடைக்கு முன்னாடி இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டீ கடை, பொட்டி கடை எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பாடு அப்படின்ற மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் சாப்பிடணுனாலும் இங்கே வந்து ஒரேடியாக எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற இடம், டீ கடை இங்கே இருக்குது. அதான் டீ போடுவாங்க. ஆ ஓகே, இந்த அவர் தான் டீ மாஸ்டர். சீரியஸ்லி என்ன கேரக்டர் நிஜமாலுமே அவர் நடித்தாரா? இல்லை. ஐயோ பாய், இப்போ உங்ககிட்ட தான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. வேர் இஸ் அனதர் மைக்? ஐ டோன்ட் நோ வேர் இஸ் இட். பையா தமிழ் மாலுமே? நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? ஓ சரி, அண்ணா நீங்க சொல்லுங்க. நான் நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஓகே, நேபாள. ஆ புது கடை ஆரம்பிச்சிருக்கோம். நான் தான் இந்த கடைக்கு மாஸ்டர். எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க தமிழ்நாட்டுல? 12 வருஷம். 15 வருஷம். 12. ஓகே, 12 வருஷத்துல வந்து என்ன பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கட சொல்றது? இங்க வாய் பக்கத்துல வை. ஒரு மணி நேரத்தில் பிரியாணி காலியாயிரும். ஓகே, அடுத்து திருப்பி செய்வீங்களா? ஆமாம், திருப்பி மறுபடியும் அந்த மாதிரி இது இருந்துச்சா ஈவினிங் நம்ம செய்கிறோம். சரி அண்ணா, அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எத்தனை தம் போகும் கடையில்? சாயங்காலம் 2, காலையில் 2 தம். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு 4 to 5 போயிருக்கு. 4 to 5 போயிருக்கு. வேற என்ன சொல்றீங்க? வேற தெரியல. இவரு பாத்தீங்கன்னா சைனீஸ் பரோட்டா மாஸ்டர். நீங்க வந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. நேபாள் இருந்தா வந்திருக்காரு. காம்போ போட்டு வந்திருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கானா? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போயிட்டு. நைட்டு பாத்தீங்கன்னா பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், எல்லா வகையான இது வந்துடும். எல்லாம் நீங்க ரெண்டு செஞ்சிருவீங்க? ஆமா, ரெண்டு பேர். காசு இல்லாமல் வந்தாங்கன்னா ஃப்ரீயாக கூட கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு பசியில் வந்தால் சாப்பாடு பசிக்குதுன்னு கேட்டால் அண்ணன் சாப்பாடுலாம் வெளியே அனுப்ப மாட்டாருன்ற அளவுக்கு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது. என்ன மனுஷன்? ஸோ வந்து யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. அம்பத்தூர் போகிற வழியாக இருக்கட்டும், வர வழியாக இருக்கட்டும், எங்கே இருந்து வந்தீங்கனாலும் கடைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு போயிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு ரோட்டில் நிற்கிறோம். நீங்கள் வந்துட்டு டீ குடிக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இவங்க யாரும் திடீர்னு வராங்களேன்னு பார்க்காதீங்க. இவ்வளோ நாளாக பிஹைண்ட் த கேமராலேருந்து கேமரா பிடிச்சி நம்ம எல்லாரையும் அழகாக காமிச்சது இவங்க தான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நினைக்கல. சரி, நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்ட சொல்லி என் பேரை சொல்லி வந்து சாப்பிடுறேன். அப்புறம் அந்த போர்டை காமிச்சிரு. அந்த போர்டை க்ளோஸ் அப் காமி. அதான் ஓகே.
பின்னாடி இருக்கு பில்டிங் தெரியுது, அதுக்கு பக்கத்துல இருக்கு என்ன. ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க கூப்பிட்டதுக்கு. போனோம், நீ மேல மேல வளரணும், கண்டிப்பா போயிடலாம். பிளெஸிங் எப்பவுமே இருக்கும் உனக்கு. தம்பி ஜெனிஸ் கனேடியோட சேனலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டனையும் தட்டிடுங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க. ஓகே ஓகே, விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக வருவேன். இனிமேல் நமக்கு பிரேக்கே இல்லை, ஒன்லி கம்பேக் மட்டும்தான். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் எடுத்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் எப்படின்னா அவங்களா கூப்பிட்டு எடுத்தது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளா வாண்டடாக போய் தான் எடுப்போம். இது வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களா கூப்பிட்டு நம்மகிட்ட ப்ரொமோஷன் கேட்டது, எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லைக் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ வந்துட்டு இதை அப்படியே நம்ம நிறுத்திக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம கன்னியூ பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக பண்ணுறோம், பண்ணியே ஆகணும். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போக போக நம்மளும் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். ஸோ ஓகே, இது எனக்கு ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை சொல்கிறதே இப்போ நான் கடைசி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, நான் இப்போ பாய் சொல்லிடுறேன், இதுக்கு மேலே ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே பாய், அப்படியே பாய் சொல்லிடு. Bye.